வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் திமுகவின் பொறியாளர் அணி செயலாளர் திரு கு கர்ணனை அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். நீட் தொடர்பான இரண்டு தற்கொலைகள் நம்ம விரும்பவே விரும்பாத சம்பவம் நடந்திருக்குது. தொடர்ந்து ஒரு 3 நாட்களாகவே இது தொடர்பான பல்வேறு செய்திகள், குறிப்பாக ஆளுநர் எதிராக ஒரு தந்தையை எழுப்பிய கேள்வி, இது மாதிரிலாம் நடந்திருக்குது. இந்த சூழலில், இந்த பிரச்சனையில் உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பேச வேண்டியிருக்குது. இந்த ஆளுநருக்கு எதிராக ஒரு தகப்பன் பேசினார் இல்லையா, அந்த குரலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கூட்டு மனசாட்சியின் குரலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இயலாமல் ஒரு விஷயத்தை நம்மால் முடியல, நமக்கு கிடைக்கல, அந்த ஆதங்கத்தில் பேசக்கூடிய பேச்சு வேறு. என்னால் முடியும், நான் செய்து காட்டிவிட்டேன், ஆனாலும் இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல். அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீட்டு வந்து படிப்பதற்காக ப்ரிப்பரேட்டரி கிளாஸஸ், இது வந்து ஒரு அட்டெம்ப்ட், 2 அட்டெம்ப்ட், 3 அட்டெம்ப்ட் எடுத்து தான் இப்போ பிள்ளைகள் பாஸ் ஆகிறாங்க. வேறு ஒரு 10% கூட முதல் இதில் பாஸ் ஆகிறது இல்லை. எல்லாம் வந்து என் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு முறை அட்டெம்ப்ட் எழுதும் போதும், அப்போது 1 ஆண்டு வந்து கல்வி கட்டணம், அந்த நீட்டுக்கான செலவு. அது தவிர இந்த ஆண்டு முழுக்க ஒரு குழந்தைய, ஒரு 16-17 வயசு குழந்தைய ஒரு மன அழுத்தத்திலேயே வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு சூழலாக நான் பார்க்குறேன். ஒரே ஒரு விஷயத்தை, நீட் அதுக்கான மார்க், அதை எப்படியாவது நம்ம கிராக் பண்ணிடணும், எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணிடணும், இந்த ஒரே சிந்தனையில் ஒரு குழந்தை 1 வருடம் பூரா இருக்குது, நீட் எழுதுகிறாங்க. அந்த நீட்டில் கிடைக்கல, கிடைச்சிட்டா பரவாயில்ல, கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். இந்த நீட் எக்ஸாமை எதிர்கொள்வதை விட மிகப்பெரிய சோதனை, மீண்டும் அதே போல் ஒரு ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷனை அந்த குழந்தை வந்து மறுபடியும் 2வது ஆண்டுக்கு கேரி பண்ணணும். இது வந்து உண்மையில் வந்து இது நாம் வந்து இது ஒரு அதீதமான வன்முறை குழந்தை மேலே செலுத்துறது. இந்த முறையே வந்து இவ்வளோ ஒரு வன்முறையாக இருக்குன்னு கூட யாரும் எதிர்பார்க்கல. மீண்டும் 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 இந்த பெற்றோர்கள், சுற்றத்தார் எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு பெருமையாக வேறு சொல்கிறோம், என் பிள்ளை நீட்டுக்கு படிக்கிறான்னு. அப்போ அது கிடைக்கலன்னா அதனால் கூட சொந்தங்கள் அவமானங்கள், இது ரொம்ப இப்போ அதிகமாக போயிட்டுருக்குது. அந்த பெற்றோரில் அந்த அவர் பேசினது, ராமசாமி அவரோட பேர் நினைக்கிறேன், அவர் பேசுனது வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயத்தை அவர் கேட்டார். என்னென்னா, எனக்கு வசதி இருக்குது, என் பையன் படிச்சிட்டான், என் பையன் சீட்டு வாங்கிட்டான், ஆனால் அதுக்காக நான் இது சரியான முறைன்னு நான் சொல்ல முடியல, இதுக்காக இதை எதிர்த்து என்னால் பேசாமல் இருக்க முடியல, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இதே போல் வசதி இல்லாத குழந்தைகள் நிறைய பேர், அவர்களால் இந்த குள்ளே வர முடியல. இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஒரு இந்த நுழைவுத் தேர்வு எப்படி ஆகிப்போச்சு, நீட்டு தகுதி தேர்வு எப்படி ஆயிடுச்சுன்னா, அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள், அல்லது உழைப்பவர்கள் உழைக்காதவர்கள், இதெல்லாம் தாண்டி வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள்னு ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, எவ்வளவு நீட்டு மார்க் குறைவாக எடுத்தாலும் சீட்டு கிடைக்குன்ற ஒரு சூழல் இருக்குது. அது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, அல்லது இன்னும் பல பேருக்கு அது தெரியவே இல்லை. நேற்றைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் வந்து அதை அம்பலப்படுத்தி விட்டு. ஆமாம், ரொம்ப 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 கொடுமை. ஏதாவது 400 மார்க் வாங்கின பையன் சூசைட் பண்ணிக்கிட்டேன், 160 மார்க் வாங்கின நான் வந்து சீட்டு வாங்குறான். நீட்டில் வந்து தகுதின்னு ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதுக்கு கீழே மார்க் இருந்தால் கூட சீட் கிடைக்குது இப்போ வடக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ சீட்டுகள் அதிகமாகிடுச்சு. ஆனால் அந்த சீட்டுகள் எப்படி கிடைக்கிறதுனா விற்கப்படுகிறன, 1 ஆண்டுக்கு 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் கல்வி கட்டணத்தில். அப்போ 1-5 ஆண்டுகால படிப்பை படித்து முடிக்கிறதுக்கு 1 கோடி 1.5 கோடி ரூபாய் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். இது ஆக வந்து நீட் கொண்டு வந்தால் தகுதி மேம்படும், தரம் மேம்படும்னு அவங்க சொன்ன வாதங்கள் எல்லாம் பொடி பொடியாக. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வச்சது, கன்வின்ஸ் பண்ணது, அதாவது நடுத்தர வர்க்கத்து பெற்றோர்களை அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா, நீட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து யார் வேணாலும் பாஸ் பண்ணுற பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளைகள் வந்து உள்ளே போய் ஃப்ரீயாக சீட் கிடைச்சிடும், சீட் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து விற்பனையாகிட்டு இருக்குது, பணம் உள்ளவங்க தான் சீட் வாங்க முடியுது, அப்படி ஒரு சூழல் இருக்குது, இதை மாத்திரம் தான் நீட் வருது அப்படின்னு சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த இதை எப்படி நீங்கள் கருத்து எதிர்கொள்கிறீங்க? முதல்ல வந்து இந்த +2 மதிப்பெண்ணில் நமக்கு வந்து ரொம்ப ஒரு செட்டு, தமிழ்நாட்டில் ஒரு செட் பேட்டர்ன் இருக்குது. ஒரு 20-25 ஆண்டுகால் இந்த செட் பேட்டர்ன் இருக்குது. நடுவில் இந்த நுழைவுத் தேர்வு எடுத்த காலத்திலருந்தே நமக்கு இந்த பேட்டர்ன் செட் ஆகிடுச்சு. +2 நல்லா படி, +2 நல்ல மார்க் வாங்கு, உன் மார்க்குகள் அடிப்படையில் நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கோ. இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் நல்லா படிக்கிற பசங்க 7வது 8வது 9வதுலேருந்தே அடையாளம் காணப்பட்டு, அவங்க டீச்சர்ஸே வந்து டே இன்னும் கொஞ்சம் படிச்சுன்னா இன்ஜினியரிங் வாங்கிடலாம், மெடிக்கல் வாங்கிடலான்னு இவங்க ஊக்குவிச்சு, இப்படி தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம். இந்த +1 +2 மட்டும் இறுதி காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, இந்த மார்க் +2 மார்க் மட்டும் ஒரு அடிப்படையான முக்கியமான விஷயம் இருக்கும்போது, இந்த நாமக்கல், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து அதை வந்து
ஒரு பெரிய ஒரு நிறுவனமாகவே மாற்றினாங்க. நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒரு தோல்வி தான் அது. நிறுவனமாகவே மாற்றினாங்க. அப்போவும் நிறைய மாணவர்கள் அங்கேருந்தான் தேர்வானாங்க. மெடிக்கலுக்கு தேர்வானவர்கள் நிறைய பேர் வந்து அந்த குறிப்பிட்ட பள்ளிகளிலிருந்து தான் தேர்வானாங்க. அங்கே சேர்த்தாலே போதும், சேர்த்தாலே போதும் பிள்ளை மெடிக்கல் வாய்ந்துருவான்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு விதமான மன அழுத்தம் தான். ஆனால் அது ஓராண்டு காலத்துக்கான அழுத்தம் தான், ஒன்று. ரெண்டாவது, அதில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய மாணவர்கள் அதன் மூலமாக மருத்துவக் கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் நிறைய பேர் அரசு பள்ளி மாணவர்கள், கிராமத்து மாணவர்கள், எளிய பின்னணியிலும் வந்த மாணவர்கள். இது யாருமே நம்ம கவனிக்கல. வணிக நோக்கம் இருந்தாலும், ஆமாம், வணிக நோக்கம் இருந்தாலும் அவர்கள் வணிக நோக்கத்துக்காக இவர்கள் கட்டாயமே இதை செய்தாங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, அவர்கள் எப்படி வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தோடனே நம்ம அந்த பக்கம் போனால் பார்க்கலாம், ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் பெரிய பேனர் வைப்பாங்க, செய்தித்தாள்கள்லேயே முதல் பக்கம் விளம்பரம் கொடுப்பாங்க. 100 பேர், 150 பேர்லாம் போட்டு இவ்வளோ பேர் எங்கள் பள்ளியிலேருந்து மெடிக்கல் வாங்கியிருக்காங்கன்னு கொடுப்பாங்க. இந்த 100 பேர், 150 பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னா, அவங்க 9வது 10வது வகுப்புலேயே அரசு பள்ளிகளில் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நல்லா படித்து மார்க் எடுக்கிற பசங்கள் எல்லாம் அவர்களுடைய ஏஞ்சல்கள் மூலமாக கண்டுபிடிச்சி அவர்கள் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட்டுகிட்டு போய் இலவசமாக தங்க வச்சு படிக்க வைப்பாங்க. இந்த நாமக்கல் போன்ற, ஆமாம் ஆமாம், அப்போ 1000 பேர் வந்து அங்கே எம்பிபிஏ அதாவது ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, அதில் 100லேருந்து 150 பேர் வந்து இப்படி வந்து படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அரசிடம் இருந்து அவர்கள் வந்து அதை எடுத்துட்டு போய் அவங்க அங்க படிக்க வைக்கிறாங்க. இங்க படிக்க வச்சா பிராண்ட் வேல்யூ கிடைக்கும் கிடைக்காங்க. அப்போ இந்த 100, 150 பேரில் ஒரு 70 பேர், 80 பேர் அவங்க நீட் கிடைச்சாலும், அதாவது மருத்துவ இடம் கிடைத்தாலும், அது வந்து எளிய பின்னணி மக்களுக்கு போச்சு. இந்த நீட் வந்தவுடனே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுடைய பள்ளிகளை அப்படியே நீட் கோச்சிங் சென்டராக அவங்க மாற்றிக்கிட்டாங்க. 8வதுலேருந்து கோச்சிங் கோச்சிங் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு தனியாக ஃபீஸ் வேறு. அவர்களுக்கு இப்போ போய் நல்லா படிக்கிற பிள்ளைகளை போய் கிராமங்களில் இப்போ அரசு பள்ளியில் தேடி கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சு. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு கோர்ஸுக்காக மீண்டும் 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 கல்வி கட்டணம் செலுத்துகிற ஒரு முறையை நம்ம எப்பயா கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த நீட் அதை சாதிச்சிருக்கு. ஒரு பையன் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறான். இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாமை யாரும் சீரியஸாக எழுதுறதில்லை. ஏன்னா நீட் மெடிக்கல் அந்த மார்க் வந்து எதுவும் முடிவு பண்ணுறது, எதையும் முடிவு பண்ண போகிறதில்ல. ஆனாலும் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாமை வந்து பாஸ் ஆனால் போதுன்ற லெவலில் தான் இப்போ எழுதுறாங்க. அப்போது நீட்டு மட்டும் எழுதணும் போது அதை முதல் ஆண்டு நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட், அதாவது 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் கூட போகுது. 3 லட்சம் ரூபா கொடுத்து கற்றுக்குறாங்க. மீண்டும் அது வரலைன்னா மீண்டும் 100 வாட்டி அதே ரிப்பீட்டர் கோர்ஸ். அது பேர் மீண்டும் அதே கோர்ஸ், அதே சிலபஸ், அதே ஆசிரியர்களிடம் படிப்பதற்கு, அதே படிப்பை படிப்பதற்கு 1-3 லட்சம். இப்போ செகண்ட் ரிப்பீட்டர் மீண்டும் அதுக்கு அதே மாதிரி இன்னொரு ஃபீஸ். இது ஆக வந்து கல்வி நிறுவனங்களுக்கு, இப்போ கல்வி நிறுவனங்கள் சுயநிதி கல்லூரிகள் அல்லது சுயநிதி பள்ளிகள் கொள்ளையடிப்பதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நீட்டு அப்படின்றத தான் முதல்ல சொன்னாங்க. இப்போ இதில் எங்கே கொள்ளையடிப்பது தவிர்த்தது? அவர்களுக்கு கூடுதலாக ஃபீஸ் வாங்குவதற்கும் ஒரே பையனிடமிருந்து பல முறை ஃபீஸ் வாங்குறதுக்குமான வழியே இந்த நீட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம பார்க்குறது, ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நம்ம இந்த நீட் கோச்சிங்கை வந்து பல பேர் ஆதரிச்சவங்க எல்லாமே இப்போ வந்து அதை தவற உணர்ந்துட்டாங்க. தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவிலே நீட்டுக்கு எதிரான குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. காரணம் என்னென்னா, யார் வந்து இதுவரைக்கும் இந்த சிபிஎஸ்இ பேட்டர்னில் நீட்டுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ பேட்டர்னில் படித்த பசங்க ஏறக்குறைய நிறைய பேர் வந்து மெடிக்கலுக்கு சேர்ந்தாங்க. இப்போ சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தாலும் நீட் கோச்சிங் இருந்தால்தான் அங்கே உள்ளே போக முடியும். சிபிஎஸ்இ பள்ளி வந்து வந்து நீட்டுக்கான நுழைவாயில் கிடையாது. எப்படி வந்து அரசு பள்ளியில் படிக்கிற பையனுக்கு எந்த அளவுக்கு அதில் சிரமம் இருக்கோ அதே அளவுக்கான சிரமம் தான் சிபிஎஸ்இக்கோ மெட்ரிகுலேஷன் போர்டுக்கோ இருக்கக்கூடிய அதே அளவு சிரமம் தான் இருக்குது. அப்போ பாடத்திட்டம் ஒன்றும் நிர்ணயிக்க மாட்டோம், அது பாடத்திட்டம் எதுவும் நிர்ணயிக்கல, அதுவும் அது பொடிப்படியாக போயிடுச்சு. இப்போ என்சிஆர்டி சிலபஸில் சிபிஎஸ்இ ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ என்சிஆர்டி சிலபஸில் நம்மளுடைய தமிழ்நாடு மாநில குழு ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு சிலபஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே அதோடைய அடிப்படையில் தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் நீட் அதையெல்லாம் தாண்டி ஒரு தனி வகையான ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்னும்போது, அப்போது இது எல்லாருமே கோச்சிங் கிளாஸ் போக வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிகப்பெரிய கோச்சிங் கிளாஸ் இண்டஸ்ட்ரியை இந்த நீட் உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே நீட் வருவதற்கு முன்பு இந்த ஜேஇக்காக அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி நடந்தது. இன்னும் சொல்ல போனால் எய்ம்ஸ்க்கு தான் படிச்சு எழுதிட்டு இருந்தது. இல்லை, அது வந்து சாதாரணமான ஒரு மிகச்சின்ன இடம். அந்த ஜிப்மர் எய்ம்ஸ் மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்காக கொடுக்கப்பட்ட இதெல்லாம் ரொம்ப சின்ன இடங்கள். ஒரு 100-150 இடங்கள் தான். அகில இந்திய அளவிலே 1000-1500 இடம் தான். ஆனால் ஐஐடி, இந்த ஐஐடி இன்னொரு பெரிய கனவு பிள்ளைகளுக்கு வந்து மெடிக்கல் மாதிரி. ஐஐடி ஒரு பெரிய கனவு. உலகத்திலேயே ஒரு நகரமே
கோச்சிங் சென்டருக்காக உருவாகி இருக்குதுன்னா அது வந்து கோட்டான் ராஜஸ்தானில் ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தை உள்ளே போனோம்னா ஏறக்குறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறாங்க. இவர்கள் வந்து முழுக்க 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 மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அங்கேயே தங்கி மீண்டும் 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 அந்த படித்து அந்த ஐஐடிக்காக எழுதுகிறாங்க. அது இன்னொரு இப்போது அந்த ப்ரெஷரை உலகத்தில் மிக அதிகமாக 16, 17, 18 வயதுக்குள்ளே சூசைட் பண்ணிக்கக்கூடிய ரேட் வந்து அந்த ஒரு நகரத்தில் தான் இருக்கிறது. அவ்வளவு பிள்ளைங்க வந்து ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்டாங்கிற நகரம். அப்போ இந்த நகரத்தை இந்த ஒரு கோட்டா ஒரு ஊரில் இந்தியா முழுக்க இருந்து அங்கே போய் படிக்கக்கூடிய ஒரு கோட்டாவை இந்த நீட் வந்து இந்தியா முழுக்க பல கோட்டாக்களை உருவாக்கி இப்போ வந்து கோச்சிங் சென்டர்ஸ் அவர்களுக்கான ஒரு அவர்களுக்கான ஒரு புது பிஸ்னஸை நம்ம திறந்து வச்சுருக்கோம். இந்த நேற்று இந்த பிள்ளை தற்கொலை பண்ணியிருந்தோம், அந்த தொடர்ந்து அந்த தகப்பன் இருந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இதை வந்து நம்மளால் எந்த விதத்துலேயும் இதை எப்படி மனசாட்சி உள்ளவர்கள் நியாயப்படுத்த முடியும்னு தெரியல. இது வந்து ஒரு மிக துயரமான ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நம்மால் வந்து இதை நிச்சயமாக நம்ம கடந்து போகணும். இப்போ 2 வருஷம் 3 வருஷம் இது நியாயமாக பார்த்தா கொஞ்சோண்டு மனசாட்சி இருந்திருந்தால் கூட இந்த இந்த ஆளுநருக்கு நம்ம முதல் முறை சட்டம் இயற்றி நம்ம அந்த பரிந்துரையின் பேரில் நம்ம சட்டம் இயற்றுறோம். இதே போல ஒரு டேட்டா இருக்குது முழுக்க முழுக்க அதில் அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு டேட்டா இருக்குது. இதை நீங்கள் ஆளுநருக்கு டேட்டா தேவையில்லை. ஆளுநர் எந்த சரி நியாயம் தவறு எதையும் அவர்கள் பார்க்க வேண்டியதில்லை. அரசு அனுப்புனா கையெழுத்து அரசு வந்து அனுப்புவதை சட்டத்துக்கு அவங்க இவங்களுக்கும் அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பணும். குடியரசுத் தலைவரோட மாளிகை வந்து அதை வந்து அந்த அது கன்சர்ன் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க, அதை அவங்க பார்ப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய லா, அங்கே இருக்கக்கூடிய லீகல் டிபார்ட்மெண்ட் அதை பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டேட்டாவோட இருக்குது. இது முதன்முறை நீட் கொண்டு வரும்போது கூட தமிழ்நாடு அதில் இல்லாமல் தானே இருந்தது. தமிழ்நாட்டுக்கு நீட் இல்லை. தமிழ்நாடு எழுதுவதற்கு முன்பு நீட்டில் வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைந்ததுக்கு பிறகு தான் நீட் முதல் தேர்வு நடந்தது. இந்திய மருத்துவ கவுன்சிலில் அதனுடைய நீட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு வந்து இதை பெரிதாக திணிக்கலை. ஆனால் வந்து இதை கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படும் போது கடுமையாக எதிர்ப்பை பதிவு பண்ணது திமுகவுக்கு ஏன் இந்த சிந்தனை, இந்த நுழைவுத் தேர்வு மீது ஏன் இந்த வெறுப்பு? ஒரே ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரியும், திமுக நீட்டுக்கு மட்டும் எதிரி இல்லை, திமுக ஒட்டுமொத்த நுழைவுத் தேர்வுக்கே எதிரி. எல்லா வகை நுழைவுத் தேர்வுகளையும் எல்லா வகை நுழைவுத் தேர்வுகளையும் திராவிட முன்னேற்றமும் எதிர்க்கிறது. அதற்கு ஒரே காரணம் சமூக நீதி, அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலம், இது ஒரு எளிமையான கேள்வி, ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ மாநிலங்கள் வந்து நீட்டை ஏற்றுக்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க அதில் கஷ்டம்? இந்த கேள்வியை நம்ம வந்து நீட் முதல்ல வரும்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள் மேதைகள்லாம் நம்மளை கேட்டாங்க. பக்கத்தில் கேரளா ஏற்றுக்கிட்டாங்க, ஆந்திராவில் ஒரு 3 முனுப்பு இல்லை, கர்நாடகாவில் எந்த கேள்வி இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளோ பதற்றம், நீங்கள் ஏன் அதை எதிர்க்கிறீங்கன்னு. நான் அதை திமுக மட்டும் எதிர்க்கலை, தலைவர் கலைஞர் அவர்கள் நீட் எழுதி வரும்பொழுது இது தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லும்பொழுது நாம் அங்கே யூபிஏவில் நாம் வந்து நம்முடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். ஆகவே அந்த இடத்துல வந்து நாம் வந்து அந்த நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது, தமிழ்நாட்டுக்கு அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னதே அவர்கள் ஏற்றுக்கொண்டு எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் மாநிலங்களோ அந்தந்த மாநிலங்கள் நீட்டு வழியாக நீங்கள் மருத்துவ கவுன்சிலில் இடத்த நிரப்பிக்கலான்னு மருத்துவ கவுன்சில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்போது அதே கலைஞர் வந்து தலைவர் கலைஞர் முரசொலியில் இந்த நீட்டு வரக்கூடிய பாதிப்புகளை எழுதும்பொழுது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் நீட் நுழைய தேர்வை எதிர்த்தார். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகளும் ஏன் எதிர்த்ததுனால் 2க்குமே அடிப்படை வந்து சமூக நீதியாக திட்டம். ஏன்னா நம்ம வந்து இதற்கு முன்பு பொறியியல் கல்லூரியில் சேர்கிறதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வச்சிருக்கோம். இந்த நுழைவுத் தேர்வு வச்சிருக்கும் பொழுது இந்த ஒரு டேட்டா இருந்தது. அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா அந்த டேட்டாவில் வந்து முழுக்க முழுக்க யாரெல்லாம் வந்து நகர பள்ளியில் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் சிட்டியில் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கிண்டி கல்லூரியில், குரோம்பேட்டில், இந்த மாதிரி எம்ஐடியில் போன்ற உயர்தர கல்லூரிகளில் யார் படிக்கிறாங்கன்னா
அர்பனைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடம் கிடைக்கவே இல்லை. அப்போ தலைவர் கலைஞர் பார்க்குறாரு இதை கூட என்ன காரணம்னு பார்க்குறாரு. அப்போ வந்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வந்து இதுக்கு ஆராய்ந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறாரு. அது என்னென்னா, இந்த நுழைவுத் தேர்வு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தகுதியாக இருக்கிறது. கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் போய் தேர்வு எழுதும்போது அந்த தேர்வு எழுதுகிற முறையே வேறு மாதிரியான முறைகளாக இருக்கிறது. அப்போ வந்து அவர்களால் அதை எழுத முடியல, ஒரே பாதிட்டமாக இருந்தாலும் எழுத முடியல, எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும்போது தலைவர்கள் தனி சிறப்பு சட்டம் கொண்டு வந்து நுழைவுத் தேர்வை நீக்கினார். பொறியியல் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வை நீக்கினார். இப்போ நீங்கள் எல்லாரும் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுக்கு தேர்வை நீக்கவில்லை என்றால் இன்று தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் இல்லை. இவ்வளவு பொறியாளர்களை உருவாக்கி இருக்க முடியாது. இவ்வளவு டைடல் பார்க் மாதிரியான மிகப்பெரிய வேலை வாய்ப்புக்கான ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம லீடராக இருந்திருக்க முடியாது. இன்றைக்கி எவ்வளவு பெரிய கார் கம்பெனிகளாக இருந்தாலும், இன்றைக்கி எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லட்சக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தாலும், இது எல்லாம் உள்ளே வர்றதுக்கு காரணம், ஒரே காரணம் தமிழ்நாட்டில் கூட மனித வளம், தனி சிறப்பான மனித வளம். இந்த மனித வளத்தை யார் உருவாக்குனதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் தான் உருவாக்குச்சு. இந்த பொறியியல் கல்லூரிகள் யார் உருவாக்குச்சுன்னா, கிராமப்புறங்களில் இருக்க வந்து அரசு பள்ளிகளிலிருந்து வந்த மாணவர்கள் எல்லாருக்கும் பொறியியல் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குச்சு. அப்போது இந்த இடத்த, இந்த கேஸ் ஸ்டடியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை பார்த்துச்சு. அதனால் ஜெயலலிதா அம்மையாரும் கூட நீட் தேர்வை, நுழைவுத் தேர்வை எதிர்த்தார். ஆனால் அந்த அம்மையார் வந்து இந்த மருத்துவமனையில், அப்பல்லோ மருத்துவமனையில் ஏறக்குறைய சுயநினைவு இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு 70-75 நாட்கள் அவர்கள் அந்த மருத்துவமனையில் இருக்கும்பொழுது, அப்பொழுது பொறுப்பு முதலமைச்சராக வகித்த ஓபிஎஸ் என்பவர் நேரடியாக வந்து அவர் பாஜகவின் பாவியாக ஆனார். பின்னாடி அவரே சொல்கிறார் யாரை போய் பார்த்தோம் என்ன ஏதுன்னு. அப்பொழுது இருந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பல முடிவுகள் எடுக்கப்பட்டன அந்த அம்மையாருக்கு, அந்த அம்மையாரின் கொள்கைகளுக்கு எதிராக பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. அந்த முடிவுகளில் முதல் முடிவு இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் போட்டு கையெழுத்திட்டது. அதன் அடுத்த ஆண்டு அனிதா மரணம். இந்த எல்லாத்துக்கும் தொடர்பு, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய நேற்று நடந்த துயர சம்பவத்திலிருந்து இந்த நீட் தேர்வால் நடந்த அத்தனை தற்கொலைகள், அத்தனை விஷயங்களுக்குமானா எல்லாத்தையும் நீங்கள் சங்கிலி பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா, அந்த இரத்தக்கரைகள் முழுக்க போய் படிந்திருப்பது அதிமுக எடுத்த முடிவு தான். அதிமுக அரசு அன்று எடுத்த முடிவை அவர்கள் தள்ளி போட்டிருந்தால், அவர்கள் எடுக்காமல் இருந்தால், நம்மளை யாரும் வலுக்கட்டாயமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இதை கொண்டு வரணும்னு யாரும் நம்மளால், அவர்கள் அந்த நீட்டுக்காக மட்டும் போடலை. ஜெயலலிதா அம்மையார் கடுமையாக எதிர்த்த உதயின்ற ஒரு மின் திட்டம் இருக்குது, அது வந்து நம்மளுடைய மின் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அது அவர்கிட்ட ஒப்படைக்கிறது, அதையும் அவங்க கையெழுத்து போட்டாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன், அந்த அம்மா ஏத்துக்கல, அதுலயும் அவங்க போய் கையெழுத்து போட்டாங்க. நம்மளுடைய உணவு பாதுகாப்பு உரிமைகளையும் எடுத்துட்டு போய் கையில கொடுத்தாங்க. இவர்கள் என்னென்னலாம் நம்மளுடைய மாநில உரிமைகளை அந்த காலகட்டத்தில் அது அவங்களுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் அடிமையாக இருப்பதற்கு காரணம் வந்து இந்த உச்சி குடிமையை வந்து அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அது அரசியல், முழுக்க முழுக்க அரசியல், அது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இனி பாஜக ஆட்சிக்கு மீண்டும் ஒரு முறை வந்தால் அதிமுக என்ற கட்சி இருக்காது. மீண்டும் ஒரு முறை பாஜக ஜெயிக்கக்கூடாது, மீண்டும் ஒரு முறை மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்றதுல மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சியை விட மிகவும் உன்னிப்பாக இருக்க வேண்டியது அதிமுக தான். அவர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. நான் பேசின வரைக்கும் பல அதிமுக நண்பர்கள் வந்து பாஜகவிடமிருந்து சுதந்திரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக வந்து அரசியல் சூழலில் அவர்கள் கையை முறுக்கி அதிமுகவின் வாக்கு வங்கிகளுக்காக அவர்கள் அது பாஜக வைத்துட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வரும்போது தான் இவர்களுக்கும் விடுதலை. குறிப்பாக வந்து இந்த நீட் தொடர்பாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றாக இருந்தது. ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் இதில் எழுதுறாங்க. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான், 8 லட்சம் பேரில் ஒரு 20,000-30,000 பேர் தான் எழுதுறாங்க. ஆனால் அவர்களுடைய பிரச்சனையே ஒரு பெரிய ஒரு இனத்தினுடைய பிரச்சனையாக திமுக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகளை பாஜக போன்ற நபர்கள் வைக்கிறாங்க. ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த உயிர் தானே, ஒரே ஒரு உயிர் போனாலும் இந்த உயிர் தானே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோட உரிமைகளையும் காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டோடைய எல்லாருடைய கடமை தானே. அது ஏன் திமுகவுக்காக மட்டுமான கடமை இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் நடத்தக்கூடிய அல்லது சமூக இயக்கங்கள் நடத்தக்கூடிய அல்லது இந்த மாதிரி தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எல்லாருக்குமான ஒரு கடமை என்னென்னா, ஒட்டுமொட்ட மாநில உரிமை, ஒட்டுமொட்ட நம்மளுடைய அடுத்த இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வழியை ஏற்படுத்தி தருவது, அவர்கள் எந்த தடையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இதெல்லாம் நம்முடைய கடமை தானே. திமுக
திமுகவுக்கு ஏன் இதில் வந்து தனி அக்கறை என்றால்னா, திமுக வந்து எங்கெங்கெல்லாம் சமூக நீதி பாதிக்கப்படுகிறதோ, இதை விட மிக குறைவான இடம் தானே உள்ள அர்ச்சனை பண்ணுற இடம். ஆமாம், இது என்ன ஒரு கோவிலில் உள்ள அர்ச்சனை பண்ணுறதுக்கு, இது மருத்துவ கல்லூரி இடத்த விட குறைவான இடம் தானே அங்கே இருக்குது. அந்த இடத்துல கூட நம்முடைய பொது சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். அங்கேயும் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் உள்ளே போய் கடவுளை வழிபடுவதற்கு உரிமை வேணும்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக போராடுகிறது, அதற்காக சட்டம் கொண்டு வர்றது இல்லையா? இதெல்லாம் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்து விருப்பம் விருப்பம் இல்லைன்றதை விட நம் உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு முறை நம்ம தவற விட்ட உரிமைகளை மீண்டும் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. இல்லை, இது குறிப்பாக இது நீட்டோடையே நின்றுமா, அல்லது மற்ற கல்விக்கான ஒரு படிப்புகளுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு போன்ற விஷயங்களும் வர இருக்கிறது? இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இந்த பேட்டியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, இது வந்து வெறும் மருத்துவ கல்லூரிகளுக்கான மருத்துவ இடத்துக்கான இடம் மட்டும் கிடையாது. இது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய படிப்பில் பட்ட படிப்புகளை அத்தனை படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வருவது பாஜகவின் கொள்கை. அதாவது வேளாண்மை, கால்நடை, பொறியியல், அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் சயின்ஸ், எல்லா இதுக்கும் அவங்க வந்து பொது நுழைவுத் தேர்வு இந்தியா முழுக்க வைக்கப்படுறாங்க. அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வு, நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதி அந்த நுழைவுத் தேர்வில் நீட் மாதிரியே ஒட்டு மொத்தமாக நீட்டையும் சேர்த்து ஒரே தேர்வாக கொண்டு வர அவர்கள் திட்டம் போட்டுட்ருக்காங்க. அதுக்காக தனி இதுவே போட்டுட்டாங்க, நேஷனல் டேலண்ட் ஏஜென்சியே போட்டுட்டாங்க. இதெல்லாம் பண்ணான்னா மாணவர்களுடைய, கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறையும், ஜிஇஆர் ரேஷியோ குறையும். இப்போ இவங்க வந்து 50 விழுக்காடுக்கு கொண்டு வரணும் 2035 சொல்லி ஒரு மோடியினுடைய அரசு ஒரு திட்டத்தை வேறு வச்சுருக்காங்க. 2035 இந்தியாவுடைய ஜிஇஆர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50 விழுக்காடுக்கு வரணும்னு சொல்லி, இது போன்ற ஒரு நுழைவுத் தேர்வில் எல்லா படிப்புகளுக்கும் வச்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் அடிவாளம். நாம் ஏற்கனவே 54 இருக்கோம் தமிழ்நாடு. அவர்கள் வந்து 2030 வைக்கிறாங்க. 2035 நம்ம 80% இருப்போம். நம்ம பிள்ளைய போறோம் படிச்சுட்டு உடனே காலேஜ் போயிடும். 80% இருப்போம். மனசாட்சி உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்த உடனே ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு எத்தனை பேர் கல்லூரிக்கு போல சேரல, அந்த டேட்டாவை எடுத்து ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் போல ப்ளஸ் டூவோடு நின்றுட்டாங்க. அந்த 1.5 லட்சம் பேரையும் மாவட்ட வாரியாக பிரித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டம் அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு நீ ஏன் வந்து மேற்கொண்டு படிக்கல கல்லூரிக்கு போலன்னு கேட்டு கவுன்சிலிங் கொடுத்து, குடும்ப சூழல் சரியில்லை என்றால் அவர்களுக்கு என்ன அரசு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து ஒவ்வொரு இந்த மாணவர்கள் மாணவியும் எடுத்துகிட்டு போய் நம்ம உயர்கல்வியில் சேர்க்குறோம், ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்க்குறோம். இதே வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்கிறார். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் கலெக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது கிடையாது, ஆனால் கலெக்டர் இந்த வேலைகளில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த வேலையை எடுத்து செய்கிறாங்க. புதுமைப்பின் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பொம்பளை பிள்ளைங்க படிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கை செலவுக்கு தரும் அவர்களுக்கு. அப்போ வந்து ஒரு கூடுதல் உந்துதலாக இருக்குது. மாதம் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய உரிமையை எந்த குழந்தை விடும்? சண்டை போட்டாவது நான் போகிறேன், நீ ஒன்று சாப்பாடு கூட காசு தரவேணா, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு அந்த பிள்ளை வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேருது. அப்போ ஜிஆர் ரேஷியோ வந்து நம்ம வந்து அந்த டைமில் 80 இருப்போம். ஏன் வந்து எல்லாத்துக்குமான ஒரு இடத்த ஒரே பொது நுழைவுத் தேர்வு கொண்டு வராங்கன்னா, நம்முடைய முன்னேறிய மாநிலங்களின், நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, முன்னேறிய மாநிலங்கள் ஒரு 5-6 மாநிலங்கள், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, ஆமாம், இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து உள்கட்டமைப்பை மிக அளவில் உயர்த்தி வச்சுருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊர் எடுத்தாலும், எந்த ஒரு இடத்துல புள்ளி வைத்தாலும், அந்த புள்ளியிலிருந்து 2 அல்லது 3 கிலோமீட்டருக்குள்ளே உயர் நிலை பள்ளி இருக்கிறது, 5 கிலோமீட்டருக்குள்ளே அரசு கல்லூரிகள் இருக்கிறது, கலைக்கல்லூரிகள் இருக்குது, 10-15 கிலோமீட்டருக்குள்ளே பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான ஒரு உள்கட்டமைப்பை இனிமே ஒரு மாநிலத்தில் உருவாக்கணும்னா எத்தனை 100,000 கோடி வேணும்? நாம் 40-50 ஆண்டு காலம் பாடுபட்டு உருவாக்கி வச்சுரு உள்கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு மூலமாக வெளியே வரக்கூடிய பொறியாளர்கள், இந்த கட்டமைப்பு மூலமாக வெளியாகி வரக்கூடிய மற்ற பட்டப்படிப்புகள், இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரும் மேலும் மேலும் பலம் கூட்டிகிட்டே இருக்குது. இப்போது இந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தவுடனே இந்த நுழைவுத் தேர்வு ரேங்க் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் சேரலாம். அப்போது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய, அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், எங்கெங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசம் 3 மடங்கு பெரிய மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கெல்லாம் கட்டமைப்புகள் இல்லை. அங்கெல்லாம் வந்து 100 கிலோமீட்டர் தள்ளி பயணம் பண்ணால் தான் ஒரு பொறியியல் கல்லூரி, அப்போவும் அந்த பொறியியல் கல்லூரி அவங்களுக்கு இடம் கிடைக்காதா? நம்முடைய அளவுக்கு தரமான கல்லூரிகள் அங்கே கிடையாது. அப்போ அவர்கள் எல்லாம் இங்கே வந்து நம்ம இந்த இடத்த எடுப்பாங்க. எப்படி இப்போ மருத்துவக் கல்லூரி இடத்த எடுத்துகிட்டு இருக்காங்களோ நீட்டை வச்சு, அது மாதிரி வந்து திருவண்ணாமலையில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள்
ஒவ்வொரு மாவட்டக்கும் மாவட்டத்துக்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரின்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்தார். அதுதான் அதெல்லாம் புரட்சிகரமான திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கல்லூரி எடுத்தார். அப்போ முதல் முடிவு எடுக்கணும். அதன்படி திருவண்ணாமலைக்கு ஒரு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை அரசு கல்லூரியாக மாறி ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு மிகச்சிறப்பான ஒரு கல்லூரி அது. அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் 100-150 மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ 5 ஆண்டு 700-1000 பேர் படிக்கலாம். போன வருடம் 150 பேர் சேர்ந்தாங்கன்னா 150 பேரில் ஏறக்குறைய பாதிக்கு பாதி வந்து வடநாட்டுப்பா நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியில் வடநாட்டில் வந்து பசங்க படிக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு எப்படி வந்து இது வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கல்லூரி, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் உள்ளே போய் அதை பார்க்க முடியாது. அவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அதனால் அவர்கள் உள்ளே போனோன்னா நீட் எழுதணும். நம்மளுடைய இன்ஃப்ராவை அவங்க யூஸ் பண்ணி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளுடைய பேஷன்ஸு. இப்போ அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்குனா நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான் நல்ல கல்லூரியாக இருக்கும். அப்போ நல்ல ஹாஸ்பிட்டல் எது? நம்முடைய ஜிஹெச். ஸோ நம்ம ஜிஹெச்சுக்கு ஒரு நாளைக்கு 3000-4000 பேஷண்ட்ஸ் வராங்க விதவிதமான பிரச்சனைகளோட. இதையெல்லாம் வந்து அவர்கள் கூட இருந்து பார்த்து ட்ரெயின் ஆகுறாங்க. இந்த வாய்ப்புகள்லாம் எப்படி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு. இப்போ நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், நான் ரொம்ப ப்ராடராக பேசுகிறேன். இது வந்து நம்ம பிள்ளை வடக்கு தெற்கு அப்படிலாம் கூட நான் பிரிக்கலை. நான் வந்து எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு இந்தியருக்கும் சொந்தம். ரொம்ப நம்ம குறுகிய மனப்பான்மையோட கூட பார்க்க தேவையில்லை. ஆனால் இது வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் பேசிஸில் இது நடக்கணும். இவ்வளோ நாளாக ஜிப்மரில் படித்தாங்கல்ல வட இந்திய பசங்க, இவ்வளோ நாளாக சிஎம்சியில் படித்தாங்கல்ல, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லையே. என்றைக்கா ஒரு நாள் ஜிப்மர் முன்னாடியோ சிஎம்சி முன்னாடியோ நம்மளை பண்ணி முற்போக்கு பேசக்கூடிய இயக்கங்களோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ வடக்கே இருந்து இங்கே வந்து படிக்கக்கூடாது நம்ம போராடி இருக்கோமா? இல்லையே. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த இன்ஃப்யூஷன் வந்து இட் ஹாஸ் டு கம் நேச்சுரலி. திணிப்பாக இருக்கக்கூடாது. சமூக நீதி பார்வையில் அங்கேருந்து வந்து படிக்கக்கூடிய பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் சாதி ஒரு பணக்கார பசங்க தான் இங்கே படிக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுதான். இவர்கள் வந்து ஏன் வந்து இப்போ நீட் வந்து நம்மையும் பாதிக்குதுன்னு இப்போ உணர ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாளாக அவர்கள் நினச்சிட்டு இருந்ததுன்னா ஏதோ ஒரு குறைந்த வித சதவீதமாவது ஓபிசின்ற அந்த பிரிவு பிள்ளைகளுக்கு அது உள்ளே கிடச்சிட்டு இருந்தது. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு 30-40 ஆண்டுகால டேட்டாவை நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய அல்லது வடக்கே இருக்கக்கூடிய பெரிய மருத்துவக் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து டாக்டராகி வெளியே வராங்கன்னு பார்த்திங்கன்னா 70% பேர் முன்னேறிய வகுப்பினர். 70% பேர், 30% பேர் தான் மற்றவங்களுக்கு வராங்க. அதுலேயும் 18% நமக்கு வந்து எஸ்சி எஸ்டி ரெசர்வேஷன் இருந்தது. அப்போ மீதி 11-12 பேர் தான் ஓபிசிக்கு வந்திருக்காங்க. அங்கே 60% ஓபிசி இருக்கக்கூடிய மக்களுக்கு 12% தான் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக சொல்லப்போனால் உயர் மருத்துவ படிப்பு இருக்குது, எம்சிஹெச் இந்த மாதிரியான விஷயங்கள். இதுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக இடஒதுக்கீடே இல்லை. இல்லை, நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். அதை கேட்டு நாம் வழக்கு போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பேசி வழக்கு போட்டு அதை வாங்கி அந்த தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பை வந்து மெடிக்கல் கவுன்சில்கிட்ட கொடுத்தும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அதை செயல்படுத்தவில்லை. மீண்டும் நம்முடைய எம்பி வில்சன் அவர்கள் மீண்டும் அதுக்கு ஒரு டிஃபமேஷன் கேஸ் போய் அதுக்கப்புறம் அதுக்கு பயந்துன்னு தான் அவர்கள் எல்லோரும் பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு தகுதி வாய்ந்த அந்த உயர் அதி உயர் நிலை படிப்புகள் எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. அதனால் ஓபிசி டாக்டர்ஸு பல பேருக்கு இப்போ அதில் இடம் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரியான இந்தியாவில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்முடைய வளங்களை நாம் பகிர்ந்து கொள்வதில் நம்ம எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் இந்தியர்கள் யாவருக்கும் சொந்தம் தான் நாம் நினைக்கணும். இந்த எண்ணம் ஏன் அவர்களுக்கு வர மாட்டேங்கிறது? ஏன் வந்து எல்லாவற்றையும் தனக்கு மட்டுமே எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போ வந்து இத்தனை காலமாக இந்த படிப்புகளை ஏன் பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைக்கல? சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகாலம் ஆகியும் சமூக நீதி என்பது முழுவதுமாக எல்லா இடத்துலையும் சரியாக போய் அப்ளை ஆகலை. அதையெல்லாம் நாம் பார்த்து சரி பண்ண வேண்டிய ஒரு இடம். அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ இடம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளுக்கு மூலமாக கொண்டு வந்து நம்முடைய மாநில இடங்களை இப்போது இங்கே இருக்கக்கூடிய
சென்னையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்லூரிகள் குயின் மேரிஸ் ஆகட்டும் ஸ்டெல்லா மேரிஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான எத்ராஜ் போன்ற மிகப்பெரிய உயர் கல்லூரிகள் இந்த கல்லூரிகள் எல்லாம் இப்போ வரைக்கும் ப்ளஸ் டூ எக்ஸாம் வழியாக தான் பிள்ளைங்க போய் அந்த மார்க் வழியாக தான் போய் அதில் போய் சேர்றாங்க. இந்த அகில இந்திய அளவில் ரேங்கிங் போடுறாங்க. இந்த ரேங்கிங்கில் இந்த கல்லூரிகள் எல்லாமே டாப்பில் இருக்குது. பிஎஸ்ஜி கலைக்கல்லூரி டாப்பில் இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் எந்த மெடிக்கல் கல்லூரி ஆகட்டும் பொறியியல் கல்லூரி ஆகட்டும் பல்கலைக்கழகங்களாகட்டும் எந்த பிரிவில் எடுத்தாலும் அங்கே 30-35% வந்து தமிழ்நாடு போய் அதை பிடிக்குது. இது இல்லாமல் இவ்வளோ சாதனைகள் நம்ம யாரும் எங்கேருந்து பண்ணியிருக்கோம் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் சாதிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை மாற்ற வேண்டியிருக்கு. எதற்காக நம்முடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இடங்களை கூட எதுக்காக போய் இன்னும் நுழைவுத் தேர்வு எழுதணும்? ஆக நம்ம ஒரு மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி எதிர்கொண்டு இருக்கிறோம். ஒரே விடுதலைக்கு ஒரே வழி, இதிலும் தப்பிப்பதற்கு ஒரே வழி தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கொடுத்த அறிக்கையில் சொன்னது தான், ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் மட்டும்தான். ஏன்னா நம்ம சட்டப்பூர்வமாக எல்லா விஷயங்களையும் நம்ம மோதி பார்த்துட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் வைத்திருக்காங்க. ஒரு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஒரு பழங்குடி இனத்தை ரெப்ரஸன்டேட்டிவாக அங்கே போய் தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி அவருக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் எவ்வளோ ஒரு எம்பத்தி இருக்கணும். தன்னுடைய நாட்டில் தான் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பிள்ளையும் அவங்களுடைய தகப்பனும் ஒரே நாளில் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் போது இதை விட கவனத்தை எப்படி ஈர்க்க முடியும்? இதை அவங்க பார்க்கணுமா இல்லையா? ஆனால் ஒரு பழங்குடியினம் பெண்ணாக இருந்தால் கூட அவங்க முடிவு எடுத்திருந்தா என்ன பிரச்சனையை முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன நம்ம உண்மை என்ன? இப்போ ஒரு மணிப்பூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. ஒரு பழங்குடியின மக்கள் உயிருக்கு பயந்துட்டு வீட்டை காலி பண்ணி காட்டில் போய் கேம்ப் போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு வாரத்தை கூட தன்னுடைய இனத்துக்காக கூட அவர்கிட்ட இருந்து எந்த குரலும் வரல. ஒரு மனம் எருகி போன ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேசிசம், நான் செய்து எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்னு ஜனநாயக தன்மை அற்ற ஒரு இடத்துல வந்து ஆளும் கட்சி இருக்கிறது. அதிலிருந்து தப்பி மீண்டும் ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும். எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற விஷயம் திராவிட மாடல் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வரணும். இது ஏதோ ஒரு மெடிக்கல் சீட்டு பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த நாட்டோட பிரச்சனை. உங்களுடைய கருத்துக்களை இன்னும் பகிர்ந்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.